விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 4 வயது சிறுமியை அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தாக்கியதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகம்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கான காந்தி கல்வி நிலையத்தில் சுமார் 15-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இங்கு 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவருடன் அவரது தங்கையும் பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் அந்த சிறுமியை கம்பால் அடித்து காயப்படுத்தியுள்ளார். இதையடுத்து மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிறுமியை தாக்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மல்லாங்கிணறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்குள்ளே இல்லாமல் வெளியவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களை வந்து கடத்துறதுக்கு வந்து ஆளுங்க வந்துட்டு இருக்கனால ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போயும் இந்த மாதிரி தான் பேசினாங்க. அப்போயும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னோம், சரி இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. திரும்படியும் எங்கள் பொண்ணை வந்து என் பொண்ணையும் என் பையனை அடித்தாங்க. திரும்படியும் கேட்டதுக்கு இல்லை நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இந்த மாதிரி தோசை சொல்லி அந்த பொண்ணு அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட அண்ணன் அங்கே படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து அண்ணன் இருக்கனால சும்மா அங்கே போயிட்டு படிச்சுட்டு வருவான். அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. அதனால் காவல்துறையிலையும் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பிள்ளைக்கு பெரம்பால் அடித்து காயமாயிடுச்சு. காயமானதில் இப்போ ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்து இப்போ ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விட்டு விட்டு காய்ச்சல் அடி திரும்பி விருந்தாருக்கு ஜிஹெச்சுக்கு போக சொல்லியிருக்காங்க. அந்த இதை அடித்ததுனால நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.